என்ன? டிபன் ரெடி. இதோ வரேன். மாதவா, அதிகாலையில் உன் முகத்தில் இவ்வளவு அழகை அள்ளி தெளித்தது யார்? நூல் கலப்படா. சட்னி போட்டுக்க. பெரிய தொல்லையா போச்சு. இந்த லட்சத்துல இருக்கிற வீட்டுக்கு 50,000 வாடகை. இது டவுனுமா? அவ்வளவு சுலபத்துல வீடு கிடைக்காதுமா? அது சரி, இந்த காம்பவுண்டுக்குள்ள 5 குடுத்தோம். அத்தனை பேருக்கு சேர்ந்து ஒரே பாத்ரூம். ஒரு வயசு பொண்ணு வச்சுட்டு எப்படி இருக்க முடியும்? தண்ணி கொஞ்சம் கொடு, கை கவனம். என்னடா அப்படியே வச்சுட்ட? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுற? என்னடா சாப்பிடுற? இரு இரு, ஏன் கத்துற? இந்தா தொடச்சுக்க. உமா, எல்லாரும் குளிச்சு முடிச்சுட்டு போன பிறகு பாத்ரூம் போ. சும்மா வாய் பொந்தர் நிக்காத, அந்த இடத்துல பாப்பானுங்க. இங்க இருக்கிற பசங்க ஒரு டைப்பு. நான் ஆபீஸ் போயிட்டு வரேன்மா. ஜாக்கிரதையா போயிட்டு வா. எங்க தொலைச்சு போயிடுச்சுங்க? போயிருச்சுப்பா. கொஞ்சம் இருந்திருக்க சொல்லக்கூடாதா? நாங்கெல்லாம் சொன்னா இருப்பானா? மாதவா, ராசி பலன் பார்க்காம வந்துட்டியாடா? உன் நேரமே சரியில்லடா. சவுக்கியமா? சவுக்கியம் தான் தலைவா. இந்த அட்ரஸ் எங்கன்னு சொல்லுங்க. இப்படியே நேரா போனா வந்துடும். போ போ. படிக்காம சொல்றீங்க, நல்லா மெட்ராஸுங்க. ஐயோ, நம்ம சிவராம மாதிரி தெரியுது. பார்த்தான்னா வீட்டுல வந்து பந்தி விரிச்சிருவான். நம்ம இப்ப இருக்கிற கஷ்டத்துக்கு வேண்டவே வேண்டாம், ஓடிடுவான். கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒருத்தன் எக்ஸ்ட்ரா வந்தா கூட வீட்டுக்கார வாடகை அதிகமா கேட்பான். வந்தவன் வந்தமா பார்த்தமா போனமான இருந்தா பரவாயில்ல. இவன் பெட்டி பொடிக்கோட வந்துகிட்டு இருக்காமா, டென்ட் அடிச்சிருவ மாதிரி தெரியுது. யாரு யாரு யாருங்க? பேய் மாதவா. ஐயோ, நான் பாக்குறது கனவா நனவா? என்ன இப்படி மாசம் மாசம் வளர்ந்துருக்கு? சிவராமா, உங்க அப்பா தவறிட்டான் தகவல் வந்தோடனே எங்களால உடனே புறப்பட்டு வர முடியல. ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்து உமா பெரிய மனுஷி ஆயிட்டா. ஐயோ, இப்பதானே வந்திருக்கிறான். அவங்கிட்ட போய் ஒரு ராமாயணத்தை ஆரம்பிச்சுட்டியே. டேய், நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. மாடா, டேய் பெட்டி வை. நம்ம ஸ்கூல்ல பாட்டுதான் கேளாட்டா. டேய், முதல்ல கிளம்பி ஆபீஸ் போ. வந்த பிள்ளைக்கு காபி கூட கொடுக்காம நிக்க வச்சு பேசிட்டு இருக்கான். சிவராமா, நீ உள்ள வா. சரிமா. நீ என்ன நடு நடுல பேசிட்டு டிஸ்டர்ப் பண்ற? ஏண்டா, உனக்கு என் கூட காபி சாப்பிட்டது என்ன பிடிக்கும்? இல்லடா இல்லடா, நான் ஊர்ல இருந்து வரல, பாம்பேல இருந்து வர்றேன். ட்ரெயின்ல ரிசர்வேஷன் கிடைக்காம பாத்ரூம் நின்னுட்டே வந்தனா, அதனால ஒரே டயர்டா இருக்குடா. நான் குளிச்சுட்டு சாப்பிட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். நீ ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துரு. என்ன ஏமா, நான் சொல்றது எனக்கு கரெக்ட்? கரெக்ட் பா, நீ போடா கைய விடு. டேய், ஆபீஸ் எங்க இருக்கு? அண்ணா நகர் முதல் தெரு. என்ன நீ வந்திருக்க? நீ யாரு? சரசு, நான் தான் இந்த காலனி செக்ரட்டரி சண்பகம். அந்த ஆள்கிட்ட சொல்லு. இவங்கதான் அண்ணா நகர் காலனி செக்ரட்டரி சண்பகம். நான் யாரு தெரியுமா? அதான் பார்த்தாலே தெரியுது போலீஸ்காரர். பொம்பளை இங்க கூட போலீஸ் மதிக்க மாட்டேங்கிறாங்க. எஸ்ஐ ஸ்டேஷன்ல இல்லையா? இருக்காரு. நான் அவரைத்தானே வர சொல்லியிருந்தேன். வருவாரு. அழகான கற்பழிப்பு, ஒரு அற்புதமான கொலை, இதெல்லாம் நடந்தாதான் வருவாரு. மாச மாசம் நீங்க என்னமோ சம்பளம் குடுக்கற மாதிரி அவரை கூப்பிடுறீங்களே, என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க. போன வாரம் அந்த இன்ஜினியர் ஊர்ல இல்லாதப்போ அவர் பொண்டாட்டி தனியா படுத்திருந்த ரூம்ல ஒரு திருடன் நுழைஞ்சிட்டான். நான் செக்ரட்டரி ஆன நேரமா என்னமோ தெரியல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த காலனில ஏதாவது நடந்துகிட்டே இருக்குது. நேத்து கூட இந்த பொண்ணு கழுத்துல இருந்த சங்கிலியை பிடுங்கிறதுக்கு மறுபடியும் அதே திருடன் வந்திருக்கான்.
அதே திருடனா வந்தாங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ஒரு யூகம்தான் எனக்கு இருக்கிற அறிவுக்கு. போது போது நிறுத்திக்க, அதை யூகிக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. நவுரு பாப்பா இங்க வாமா. நீ பாப்பா வா, நீ ஓரமா போ, நீ வாமா. திருட நேத்து ராத்திரி உன் கழுத்துல இருந்த செயின ரைட் கொடுத்த பார்த்தானா? சொல்லு, உங்க வீடு எங்க இருக்கு? இதான். வீட்டுல ஆம்பளைங்க ஒத்துரு இல்லையா? இல்ல, இந்த குழந்தையோட அப்பா மாத்திரம் தான் இருக்கார். அசையாதே, நில். எத்தனை மணிக்கு சங்கிலி திருட வந்துட்டு போனா? ஏய் ஏச்ச மாத்தாதே, உன்னை கொல்றதுக்கு எனக்கு துப்பாக்கி வேண்டாண்டா, இந்த ரெண்டு விரல் போதும். முதல்ல ஓ ரெண்டு கண்ணையும் சதக்கன குத்துவேன், உனக்கு கண் பார்வை போயிடும். உடனே உன் கையில இருக்கிற லத்திய புடுங்கி உன் முட்டியில லொடக்கனு கட்டுவேன். நீ துபகட்டியிருந்து கீழே விழுந்துருவேன். அப்புறமா உன் நாக்க இழுத்து வச்சு சரக்குன்னு நறுக்கி அதை துண்டம் துண்டமா ஆக்கி என் வீட்டுல இருக்கிற அல்சேஷன் நாய்க்கு தூவி விடுவேன். ஏன் தெரியுமா? அப்பதான் இங்க நடக்கிற விஷயத்தை நீ வெளியே போய் சொல்ல மாட்டேன். தைரியம் இருந்தா வாடா, பா வந்த மோதி பா. சாபாய், என்ன இப்படி வந்து வார்த்தையெல்லாம் விழுது? நான் சைக்கிள் வராம ஜீப்ல மட்டும் வந்திருந்தேன், அவனை தூக்கிட்டு போய் லாக்அப்ல போட்டு மூஞ்சியுடைய ஷேப்பே மாத்திருப்பேன். ஏமா, அந்த பணம் கொண்ட தலையனுக்கு என்னாச்சு? பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் சரத்து, உன் வீட்டுக்காரர் என்ன உள்ள கதை எழுதிட்டு இருக்கா? ஏதோ பத்திரிக்கையில துப்பறி நாவல் வேணும்னு கேட்டிருக்காங்கக்கா. சரி, காலையில நாலு மணில இருந்து ஒரே சத்தமும் கலாட்டாவும் தான். தோசை திருப்பி எடுத்து கையில வச்சுக்கிட்டு நடத்துறேன். போலீஸுக்கு நீ சொல்லி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. அதான் ட்ரெஸ் போட்டிருக்கீங்கல்ல, அத பார்த்தா உங்களுக்கு தெரியாதா? போதில இருக்கியா? போத தெளிட்டோம், அப்புறம் வந்து பேசிக்கிறேன். காலனில நீங்க செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப அமர்க்களமா இருக்குதுங்க கலாட்டெல்லாம். என்னமோ போங்க. என்னவே வாரானா பாராட்டறானா? ஏய் வாங்க. எங்க வீட்டுக்கார வந்து சார். என்ன என்னங்க ரெண்டு குழப்பம் பண்ணிட்டு இருக்கற? நான் 9 மணிக்கு வரணும் தெரியும்ல, ஏறு வண்டியில. நான் ஒண்ணு வண்டியில வரல, இங்க சின்ன கன்ஃபியூஷன். நீங்க போங்க, நான் நடந்தே வரேன். அவன் பையங்க மாடியில படிச்சிட்டு இருக்கான். நான் போறேன் முன்னால, நீ வாடி பின்னால, நான் கிரு தோட்டத்துக்கு. நீ போடி முன்னால, நான் வாரம் பின்னால, நான் கிரு தோட்டத்துக்கு. பரவாயில்ல, திட்டாம விட்டாள, தேங்க்யூ. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியங்க. என்ன போலீஸ் வந்தப்ப சொல்லிடலான்னு பார்த்தேன். என்ன என்ன நைட் வந்து திருட இல்ல, என் லவர் தானே. சொல்லிட வேண்டியதானே டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். என்ன உபயோகமா இருக்கும். என்ன சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, நான் புறப்படுறேன். டே, பூட்டி சாவியை கையில எடுத்துட்டு போயிடு, காலைல சீக்கிரம் வந்து ஆபீஸ திறந்துரு. சரிங்க சார். கோழிக்கு ஷேவ் பண்றியா? நல்லா பண்ணு. நீ மசாலா அரைக்கிறியா? நல்லா அர. ஏம்மா, எங்க அப்பா எவ்வளவு சொத்து வச்சுட்டு செத்து போனா? ஆடி ஆடி அவரை கவித்து, பாடி பாடி பாவ கவித்து, உன்னையும் உன் தங்கச்சி வளர்க்க என் வேர்வையே ரத்தமா சிந்திட்டேன்டா. டேய், உங்க அப்பா சொத்துன்னு ஒன்னு வச்சிட்டு போயிருந்தா, நான் ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுறேன்? தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் கோழி அடிச்சு விருந்து? நீ அவனுக்கு வாக்கி ருசியா போட்டா அவனை இங்க தங்க வச்சிட போல் இருக்க. இது தெய்வத்துக்கே எடுக்காதரா, நன்றி மறக்க கூட தெரியுமா? அண்ணா, ஒரு வேலை கிடைக்காம ஊருக்கு போனா கேவலங்கிறாரு. நீ அவங்களும் பேசுறியா?
இல்ல, அம்மா கிட்ட பேசும்போது கேட்டேன். இன்னொரு தடவை நீ அவன் கூட பேசுறேன், நடக்கிறத வேற. போறேன், நானே போய் அவனை வீட்டு விட்டு வெளியே அமைச்சிட்டு மறுவேலை. இன்னையில இருந்து நீ தாவாணி போட்டுக்கிற. ஐயோ சிரிக்கிறானு. குளிச்சியா? தூங்கினியா? எழுந்துரு. எதுக்குடா கொட்டிக்க வானா? ஐயோ வீட்டு சாப்பாடா? சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? வா வா வா. ஏய் மாதவா, சிரிச்சா ஏண்டா பலகீனமாவறேன்? சாப்பிடும் போதாவது சொல்லிடுறா தைரியமா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அதை செய்ய சொன்ன செஞ்சியா? நாங்க ஊத்திக்க மாட்டோமா? நீ போ, நம்ம ஊத்திக்கலாம்லடா. எப்படியோட செய்யலாம். பயங்கரம். என்னடா வீட்டு வாடகை சொன்னா? ஒரு சின்ன சமையல் கட்டு, ஒரு சின்ன இந்த ரூம், இதுக்கு போய் 250 ரூபாய் வாடகை. நாங்க மூணு பேரும் இந்த சின்ன ரூம்லயே படுத்துக்கிறோம். அதிர்ஷ்டம்டா, பாம்பேல நான் தங்கிய இந்த ரூம் இதோட சின்னது. 8 பேர் தங்கி இருந்தா அது கம்பேர் பண்ண சொர்க்கம் இல்ல. தங்கச்சி உமா வேற வயசுக்கு வந்துட்டா, அவளுக்கு தனி ரூம் கொடுக்க கூட வசதி இல்ல. நீங்க 8 பேர் படுத்திருந்தீங்கன்னா எல்லாரும் ஆம்பளா இருந்திருப்பீங்க. அங்கதானே நீ தப்பு பண்ற. நமக்கு தெரிஞ்ச பொள்ளாச்சிக்கார ஒருத்தரு அங்க டெலிபோன் ஆபரேட்டர் இருந்தாரு. அவர் சம்சாரம், வயசுக்கு வந்த ரெண்டு பிள்ளைய, நாங்க ஒரு 4 பேர், எல்லாரும் ஒரே ரூம்ல தான் படுத்துக்குவோம். ஏ மாதவா, மன சுத்தம் இருந்தா யாரு வேணாலும் எங்க வேணாலும் படுக்கலாம்டா. ஏண்டா ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்லையே. குழம்பு தூத்து. ஏண்டா சிவராமா, நீ நேரா பாம்பேல இருந்து இங்க வந்துட்டிய, உங்க அக்கா மாமா பாக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. நீ இன்னைக்கு ஊருக்கு போ, சாயங்காலம் நான் டிக்கெட் எடுத்து வர்றேன். அந்த பஜனையே வேண்டாம்டா. வேலைக்கு சேராம ஊருக்கு வரதில்லன்னு சவால் விட்டு வந்திருக்கேன். ஊர்ல நக்கலா பேசுவானுங்க. மச்சா ஒருத்தம் போது மானத்தையே வாங்கிடுவான். டிக்கெட்டுக்கு எடுத்துறாதே.